லட்சுமி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் திருயூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலேருந்து பேசிட்டுருக்கோம். இங்கே ஓங்காரக்குடியிலேருந்து இப்போ பௌர்ணமி நடந்துட்டுருக்கு. இங்கே நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. ஐயா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் வணக்கம். உங்களுடைய பேர் ஐயா? நான் பாவலசாமி, சிதம்பரம் பக்கத்தில் குமாரமங்கலத்துலேருந்து வர்றேன். நான் வந்து ஒரு அஞ்சாறு வருஷமாக வரேன். அதுக்கு முன்னாடியே ஒரு தடவை வந்து பார்த்தேன் ஐயாவை. அப்புறம் நடுப்புற கொஞ்சம் வரல, அது என்னத்துல நாளில் இல்லை. அப்புறம் வந்து இப்போ வந்து பருவத்துக்கு பருவம் வந்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த மழை பெய்யறது பெரிய பிரச்சனையாக எல்லாருக்கும் இருக்குது. ராமலிங்க அடிகள் வந்து அந்த ஊர் ஜனங்க போய் மழை பெய்யலன்னு கேட்டாங்க. என் தலையில் ஒரு குடம் தண்ணி ஊற்று அப்படின்னார். ஊற்றுன அன்னைக்கே மழை பெஞ்சுது. பக்கத்து ஊர் ஜனங்க கேட்டுக்கிட்டு வந்து எங்கள் ஊருக்கும் மழை பெய்யணும் ஐயாடம், என் கால பாதத்தில் மூணு குடம் தண்ணியை ஊற்றுனாங்க. மூணு குடம் தண்ணி ஊற்றுனதும் மழை பெஞ்சுது. ஒரு முனிவர் அத்திரிப்பது, ஒரு முனிவர் என்ன செஞ்சார், சரி வைக்கிறன்னா மழை பெய்யாது. அந்த சரி கோட்டை கட்டிட்டு தசரத்தை உடைச்சான். இவரையும் என்ன செஞ்சார், இது மாதிரி பஞ்சகாலம் வரப்போகுதுன்ட்டு இந்த அவர் ஆடு வளர்த்து ஆட்டை வந்து எதுவும் கிடைக்காது அப்படிங்கிறதுக்காக இந்த வெய்ய காலத்துலேயும் மழை காலத்தில் வளரக்கூடியது எருக்கம்பால், எருக்கம் இலை, அந்த இலையை வளர்த்து அதை கொடுத்து 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 அதை திங்க பழகிட்டார் அந்த ஆட்டை. உடனே என்ன செஞ்சார், அந்த ஆடு தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் எல்லா இடமும் காயுது, இவர் இடம் மட்டும் காய்கிலையே எப்படின்னு வந்து வந்து பார்த்தாக்க நவக்கிரகங்கள் பார்த்த போது இருக்க வந்துட்டாங்கன்னு அவங்களுக்கு இந்த பாலை காய்ச்சி கொஞ்சம் கொடுத்தாரு. கொடுத்த உடனே எல்லாருக்கும் மயக்கம் வந்துட்டுருக்கு, பால் அந்த பால் இருக்கும் பதில் மயக்கம். உடனே செஞ்சார், சனியை மாற்றி போட்டார். அதாவது செவ்வாய் எங்கே இருக்கணும், புதம் இருக்கணும், திங்க எங்கே இருக்கணும்னு நவக்கிரகங்களும் அது வழி இருக்குது. அதை மாற்றி நான் வந்து 8 வருஷமாவது முன்னாடி தெரியுது. நான் ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு உடையவன். ரெண்டாவது நான் வந்து சாய்பாபா, புட்டபர்த்தி சாய்பாபா, சீரடி, சீரடிலாம் போயிருக்கேன், பாம்பே போயிருக்கேன், புட்டபர்த்தி மாதம் மாதம் போயிடுவேன். அதில் பெரிய அன்பு இங்கே எதிர்பார்க்குறேன். இப்போ உங்களை பார்த்து நான் பேசணும்னு ஒரு இது கிடையாது, எல்லாம் ஒரு அன்பாக. சாப்பிட்டீங்களா, இந்த வார்த்தையை கேட்கவும் முடியாது. நல்லா இருக்கீங்களா, இந்த வார்த்தையை கேட்கவும் முடியாது. அதனால் என்ன செய்கிறாங்க, சாப்பிட்டாங்களா சாப்பிட்லையோ, சாப்பிட்டாயா, நீங்கள் சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, அந்த அன்புங்கிறது இங்கே இருக்கு. அது பெரிய யாராக இருந்தாலும் சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, மனசில் 1000 தப்பு இருந்தால் கூட அந்த வார்த்தை வராது. அதனால் சில பேர் சொல்லுவாங்க, சாப்பிட்றீங்களா, உலை வைக்க போகிறோம் பக்க வீட்டில், அது மாதிரிலாம் இல்லையா. யாரை பார்த்தாலும் ஒரு அன்பு, நல்லா ஜனங்களை வந்து தெரியவே யாராக இருந்தாலும் சரி இருங்க, போய் சாப்பிட்டு போங்க, வந்து சாப்பிட்டு இருங்க, அது மாதிரி தான் இருக்கலாம். கொஞ்சம் இப்போ இதே இது வேறு இடத்துல நீங்கள் எடுத்துக்கிட்டு வச்சுக்க, நான் போய் இது மாதிரி எங்கள் சிதம்பரத்தில் இதெல்லாம் இருக்குது, ஒரு பேட்டி காணுன்னா நாளைக்கு வாங்கலாம், இன்றைக்கி வாங்கலாம், என்ன இப்போ நீங்கள் போட்டி கொடுத்து செஞ்சிடும் அப்படிம்பாங்க. இப்போ அப்படி கிடையாது, வாண்டடாக மக்களுக்கு சேவை செய்கிறதே பெரிய மகான்கள் வந்து. இந்த எத்தனை மகான், 133 மகானை தான் சேவை சொல்ல, எத்தனையோ கோடி நபகோடி மகான்கள் இருக்காங்க. ஒவ்வொரு ஜீவனும் ஒரு ஒரு மகான் ஆகுது. என்னென்னமோ சொல்கிறாங்கன்ட்டு இவங்க ஏற்றுக்கொள்கிறதுக்கு சூழ்நிலை வரல, சரியாக வரல. சூழ்நிலை சரியாக வரலன்னா சுற்றுப்புறம் சரியாக இல்லை. அதான் இப்போ கல்வி கல்வியெல்லாம் மாறிப்போச்சு, பழக்க வழக்கங்கள் இல்லை, நல்ல சாப்பாடு கிடையாது, எதை எடுத்தாலும் கலக்கிறோம். அதனால் ஏன்டா உதைக்கிறேன் சொல்லலாம். நான் சொல்கிறது இவன் இந்த ஆட்டுப்பால், மாட்டுப்பால், கழுத பாலை குடிச்சிருப்பான், அதான் உதைப்பான் அப்படிங்கிறது. அது மாதிரி நல்ல ஆகாரங்கள், ஆகாரம் சாப்பிடும்போது அந்த பிரம்மார்ப்பணம் சொல்லிவிட்டு சாப்பிடணும்.
கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லணும். இந்த பிரம்மார்ப்பணம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொன்னால் அதில் இருக்கிற தப்புகள்லாம் அது நீக்கிவிடுது. ராத்திரி 12 மணிக்கு முடிச்சுக்கிட்டு நான் சொல்லுவேன். பையிலே வச்சிருக்கேன், பையிலே இருக்கும். இது என்ன அறியாமல் நான் எப்போ வந்து முடிச்சுக்கிறேன்னா 11 மணிக்கு முடிச்சுக்குவேன். ராத்திரி 1 மணிக்கு முடிச்சுக்குவேன், 4 மணிக்கு முடிச்சுக்குவேன். இதில் எந்த 3 வேளையும் சொல்லுவேன். ஆனால் என்ன ஒன்று கொஞ்சம் நிமிந்து இப்போ உட்கார முடியல, படுத்துக்கிட்டு சொல்லுவேன். சொன்னாலே போதும், நினச்சாலே போதுங்க. எனக்கு வந்து இந்த மலை எல்லாம் போயிருக்கேன். கொல்லிமலை இங்கே ஒரு மதுரைக்கிட்ட இருக்க எல்லா மலை, அந்த மலையெல்லாம் போய் நான் சித்தர்களை தேடி இருக்கேன். ஆனால் வந்து எனக்கு வந்து ராமலிங்க அடிகள் வந்து எனக்கு அருள் புரிஞ்சார். அந்த அருள் புரிஞ்சதுனால்தான் ஒரு தெய்வீக ஒளி என் மாறில் கையை காட்டி என்கிட்டேது ஒரு கருப்பு இதை வெளியில் போகுது. அதுலேருந்து நான் அந்த கடவுளை வணங்க ஆரம்பித்தேன். திருப்தியாக இந்த 2 நாள் 1 நாள் தான் தங்குவேன். ஏன்னா எனக்கு வந்து துணை இல்லை, வயசு ஆகிட்டுது. துணை இருந்தால் ஒரு இதாக இருக்கும். துணையெல்லாம் நானே தனியாக வந்து தனியாக போகிறேன். ஆனால் ரொம்ப அமைதியாக இருக்குது. இன்றைக்கியாவது போய் ஒரு 2 நாளைக்கு இதே நினச்சிக்கிட்டு இருப்பேன். பொங்கற குடியில் எப்படி செஞ்சாங்க எப்படி செஞ்சாங்கன்னு 4 பேர் சொல்லுவேன். என் பேத்தியும் இருக்குது, அதுவளை கூப்பிட்டு சொல்லுவேன், இது மாதிரி இருக்குமா, இது மாதிரி சொல்கிறாங்க, ஜனங்கள் இப்படி இருக்கிறாங்க, சுற்றுப்பட்டு கிராமத்துலேருந்து எல்லா ஊர்லேருந்து வராங்க, எல்லாம் விரும்பி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லுவேன். சரி தாத்தா, சரி தாத்தா பாலு பிள்ளை பிஏஎம்ஏ படிக்கிறாளுவோ. சரிங்க ஐயா, உங்ககிட்ட ஐயா எதுவும் பேசியிருக்காங்க? ஐயா பேசுகிற ஒரே ஒரு தடவை நான் உட்காருக்கும்போது ஐயாண்ணா என்னண்ணார், தரிசனம் பரிசனம் சம்பாஷணம் மூணு எனக்கு வேணும்னு தான் ஆசீர்வாதம். நிச்சயம் கையை வச்சேன். இந்த இடத்துல கையை வைக்கிறது ரொம்ப சிறப்பு. தரிசனம் பரிசனம் சம்பாஷணம் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் முழிக்கிறாங்க, என்னமோ தெரியலன்ட்டு. அது மாதிரி நமக்கு ஓரளவு எனக்கு எல்லாம் தெரியுது. அது சொல்லால் கேட்குறதுக்கு சரியான ஆளுவோ இல்லை. அவங்கவுங்க பிஸ்னஸ். இப்போ நான் வந்து இங்கேவா நான் செலவு பண்ணிட்டு வரேன்னு சொன்னால் வர மாட்டேன். நான் செலவு ஐயா வந்து எல்லாரும் கடவுள்னு சொல்கிறாங்க. கடவுள் நான் கடவுள், நீங்கள் கடவுள், எல்லோரும் கடவுள் அம்சம்தான். ஒருத்தவங்க இருக்காங்கன்னா மனிதன்தான், ஆனால் ஒருத்தவங்க வக்கீலாக இருக்கிறான், ஒருத்தர் இன்ஜினியராக இருக்கான். அந்த இன்ஜினியர் தன்மை அவருக்கு தெரிஞ்சிரு, படிச்சிருக்காரு. வக்கீலோட தன்மை இவருக்கு படிச்சிருக்காரு, அதனால் அவர் வக்கீலுங்கிறோம் இவங்களை. அதே மாதிரி கடவுள் தன்மை எல்லாரும் இருக்கு. பிரேமஸ்வரூபலாராம்பாங்க, பிரேமஸ்வரூபம் பிரேம கூட்டு. அதை நம்ம வந்து கீப்பப் பண்ணி கொண்டாடுறோம். ஐயா சொல்லியிருக்காங்க 20-21 வயசுக்குள்ளே உனக்கு இந்த பலன் கிடைக்கும், அது 40 வயசுக்குள்ளே முடிஞ்சு போடும், அதுக்கு பிற்பாடு ஒன்றால் ஒன்றும் முடியாது. அதனால் 40 வயசுக்குள்ளேன்னா நம்ம என்ன 40 வயசுக்கு கடவுளை பற்றி பேர் எல்லாம் பிடிச்சி அம்மனுக்கு அது போகிறது அதிலே போடுது. அதனால் வந்து இது வந்து வயசுக்கு தகுந்த இது வேணும். அப்போ வயசுக்கு தகுந்ததுன்னா நம்ம இந்த வயசுக்கு என்ன செய்ய போகிறோம், அந்த வயசுக்கு சொல்லணும். பிள்ளைகளை வளர்க்குறது நல்ல படிப்பு கிடையாது, நல்ல ஒழுக்கம் கிடையாது, தாய் தந்தையர் கிடையாது, அப்பா அம்மா ரொம்ப பிள்ளைய பார்த்ததே இல்லை. இல்லை பிஸ்னஸ் வந்து மோங்கரகுடியில் ஆசான் வந்து நிறைய அன்னதானங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் மோங்கரகுடியில் ஆசான் சார்பாக நிறைய ஊர்களில் அருட்கஞ்சி வழங்குறதும் அன்னதானம் பண்ணுறதும் செஞ்சுட்ருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப அருமையான திட்டம். முடி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். முடி யார் கொடுக்க போனோம், ஐயா சொன்னாங்க சிதம்பரத்தில் ஒரு 5000 பேருக்கு சாப்பாடு போடணும். நான் சிதம்பரம் சொன்னாங்க, நீங்கள் தேதி சொல்லிவிடுங்க, நான் கொஞ்சம் செய்கிறேன், ஏற்பாடு செய்கிறேன், சத்திரம் கத்திரம் பிடிச்சிருத்தாரா அப்படின்னு சொன்னால் சாப்பாடெலாம் நானும் கலந்துக்கிறேன் அப்படின்னு சரின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது முன்ன சொன்னால் அன்ன சத்திரம் 1000 வைக்கலாம் அங்கே ஒரு 7 கேணலாம், இப்போ அது இப்படி கிடையாது, 7 கிடையாது. அன்ன சத்திரம்லாம் வீட்டுக்கூடு சத்திரம்,
சிதம்பரத்தில் 100 சத்திரம் இருந்தது. வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை தினம் சத்திரம். மங்கம்மா காலத்தில் மங்கம்மா ராணி மங்கம்மா ஆண்ட காலத்தில் சத்திரம் சாவடி இல்லாத ஊரே கிடையாது. அது மேலே இது பரம்பரை தொழில், இந்தியாவுக்கே ஏற்பட்ட பரம்பரை குணம். அதுக்கு முன்ன இந்த அடியார்கள்லாம் பாருங்க, சாப்பாட்டு ஆக்கி வச்சுட்டு யாராக வந்திருக்காங்களான்னு பார்ப்பாங்க, அவங்களுக்கு போட்டுட்டு தான் சாப்பிடுவாங்க. இப்போ என்னடாடா யாராக வந்துட போகிறாங்கன்னு கதை. அது மாதிரி பழக்க வழக்கம் செய்யலாம், அதை திருத்தி விடலாம். நான் வந்து ஒரு 20 மைல் சீர்காழிக்கு சிதம்பரத்துக்கும் எல்லாரும் வந்து வணங்கணுங்க, வணங்க கற்றுக்கணும். ஒருத்தரை ஒருத்தரை வணங்க கற்றுக்கணும். அவங்க வந்து நீங்கள் என்னை அறியாமலே எனக்கு அருள் செய்கிறாங்க. அது மெயின் நம்மளை அறியாமல் அதான் சொல்கிறாங்க. இன்றைக்கி அந்த மீட்டிங்கில் ஒருத்தர் சொன்னார், பேசினார், நீங்கள் உங்கள் மனசை மறமது சுத்தமான மந்திரம் எதுக்கு செஞ்சுக்கிறீங்களா? அது மாதிரி நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தேன், நல்லது செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நம்மளை அறியாமலே நம்மளை தேடி வரும். எப்படி ஒரு சர்க்கரையை போட்டுட்டால் எறும்புலாம் தேடி வருதோ, இந்த மனத்தில் நம்ம தங்கலாட்டா அப்படின்னு. ரொம்ப நன்றி, எவ்வளோ நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பேசுனீங்க, உங்களோட அனுபவத்தை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிறீங்க. அரங்கர் டிவி சார்பாக உங்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சேன். நன்றி தெரியுங்க. அரங்க டிவி மேல் மேல் வரணும்னு நிறையா எல்லோரும் கோல் பெறணும். ரொம்ப நன்றிங்க. நான் அதை நான் வயசாக இருந்தாலும் சொல்கிறேன், நான் சொன்னால் நடக்குது. ரொம்ப நன்றிங்க.